ஹலோ வெல்கம் டு டுங் இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த எம்சாண்ட பத்தி துறைக்கு இந்த எம்சாண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த எம்சாண்டுக்கும் ரிவர் சாண்டுக்கும் அதாவது ஆற்று மல இருக்க வேறுபாடு இந்த எம்சாண்ட்ல கவனிக்க வேண்டியதை பத்தியும் இந்த எம்சாண்டோட பெனிஃபிட்ஸ் பத்தியும் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் நான் ஆல்ரெடி இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு தேவைப்படுற கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கட்டுமான பொருட்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எவ்வளோ தேவைப்படும் எவ்வளோ வாங்கணும் அதுக்கு எவ்வளோ செலவாகும் டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு பட்ஜெட் எப்படி கேல்கலேட் பண்ணுறது டீட்டெயிலாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த பட்ஜெட்டில் வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகிற டெக்னாலஜிஸ் பற்றி ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீடு கட்டுறதுனாவே எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவுன்னே சொல்லலாம் அந்த கனவு வீடு கட்டுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது கட்டுமான பொருட்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பெரும்பாலும் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்போ பார்க்க வேண்டிய மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா இந்த சிமெண்ட் ஸ்டீல் சாண்டு பிரிக்ஸ் இதெல்லாம் சொல்லலாம் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோவில் சாண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மணலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தோம்னா இந்த எம்சாண்டை பற்றியும் எம்சாண்டு வந்து கவனிக்க வேண்டிய விஷயத்தை பற்றியும் இந்த ரிவர் சாண்டில் இருந்து எம் சாண்ட் வந்து எப்படி மக்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க பற்றி இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டினியூட்டி போய்ட்டு அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குவாலிட்டியான சேண்டை தேர்வு பண்ணுறதுல ரொம்ப அவசியமாக இருக்குது மோஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஃபைவ் இயர்ஸுக்கு முன்னாடிலாம் இந்த ரிவர் சேண்டில் கட்டினா தான் வீடு வந்து குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப இயர்ஸ் வந்து வீடு வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஸ்ட்ரென்த்து வைஸும் நல்லாயிருக்கும் அதனால் எவர் எவ்வளோ விலை இருந்தாலும் சரி எவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் இந்த ரிவர் சாண்டை வந்து வாங்கி வந்து மக்கள் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா இந்த ரிவர் ஹேண்டு கண்டினியூவாக எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா இந்த ரிவர் பெட்டில் அதே மாதிரி சேம் பிளேஸில் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா அந்த சாண்டோட குவாலிட்டி அதாவது தரம் வந்து கம்மியாகுது அது மட்டும் இல்லாமல் கலப்படமாக இருக்குது இந்த கலப்படமாக இருக்கனால வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான சாய்ஸ் இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவர் சேண்டில் வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம எடுக்க எடுக்க ரிவர் பெட்டில் கண்டினியூவாக ரிவர் சாண்டில் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா கீழே வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்டாக கலப்படமாக இருக்கனால நம்ம காங்க்ரீட்டோட குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறதுனால கான்கிரீட்டில் குவாலிட்டி வந்து கம்மியாகுது இதனால் ரிவர் சேண்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக வந்து இந்த எம் சாண்ட் வந்து ரிவர்ஸ் ஹேண்டுக்கு ஆல்ரெடி சாய்ஸாக இருக்கனால ஸ்ட்ரென்த் வைஸும் மாதிரி குவாலிட்டி வைஸும் சரி பார்த்தோம்னா ரிவர்ஸ் சாண்டை விட ஸ்ட்ரென்த் வைஸ் அதிகமாக இருக்கனால பெரும்பாலும் மக்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்போ வந்து பார்த்தோம்னா நோவர்டேஸ் மோஸ்ட்லி எம் சாண்ட் மட்டும் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எம் சாண்டோட பெனிஃபிட்ஸை பற்றியும் அதில் இருக்க முக்கியத்துவத்தை பற்றியும் இப்போ பார்க்கலாம் எம்சாண்ட் வந்து பார்த்தோம்னா ப்ரைஸ் வைஸ்லையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா குவாலிட்டி வைஸும் சரி ஸ்ட்ரென்த் வைஸ்லையும் ரிவர்ஸ் சாண்டோட பெட்டராக இருக்குது நம்மளுக்கு காஸ்ட் வைஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது ரிவர்ஸ் சாண்டை கம்பேர் பண்ணும்போது எம் சாண்ட் வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நோவோடேஸ் வந்து மோஸ்ட்லி வந்து எம் சாண்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எல்லா இடத்துலையும் இந்த எம் சாண்டை வந்து கவனிக்க வேண்டிய விஷயத்தை பற்றிலாம் பார்க்கலாம் இந்த எம் சாண்ட் மேனுஃபேக்சரிங் சாண்ட் வந்து ஸ்ட்ரென்த்து வைஸ்லையும் சரி அதே மாதிரி குவாலிட்டி வைஸ்லையும் சரி நம்ம பில்டிங்கோட லைஃப் டைம் வந்து எம் சாண்ட் யூஸ் பண்ணுறதுனால நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கங்கிரீட்டோட குவாலிட்டி இந்த எம் சாண்ட் யூஸ் பண்ணி கான்க்ரீட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதனால ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது எம் சாண்டோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கனால மோஸ்ட்லி நோவேஸ் வந்து இந்த எம் சாண்ட் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ரேட் வைஸ்ல நம்மளுக்கு வந்து ரிவர் சாண்டை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த சாண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் இருக்காங்க இதில் ஒரே ஒரு குறை தான் சொல்லணும் என்ன குறைன்னா பார்ட்டிகல் சைஸ் மட்டும்தான் எப்படினா எல்லாமே வந்து ஃபைனாக இருக்காது இந்த அம்சானில் ஒவ்வொன்று வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் அந்த அந்த பார்ட்டிகல் சைஸ் மட்டும் தான் ஒரே ஒரு குறைன்னு சொல்லலாம் அதனால் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு மட்டும் இது வந்து அவ்வளோ சூட் ஆகிறது இல்லை பிளாஸ்டிக் பண்ணும்போது மட்டும் நம்ம நல்லா ஃபைன் ஃபைனாக ஜலிச்சுட்டு அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பண்ணணும் அதுக்கு இப்போ ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ண கொண்டு வந்துட்டாங்க பீஸ் ஆண்ட் வந்து கொண்டு பீஸ் பீசாண்ட் தான் பெரும்பாலும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் இருக்காங்க இதில் இருந்து இந்த எம் சாண்டுக்கும் பீசாண்டுக்கும் கொஞ்சம் தான் காஸ்ட் வைஸ் வந்து டிஃபர் ஆகுது முன்னே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் வந்து சேஞ்சஸ் ஆகுது யூனிட் வைஸ் யூனிட்டுக்கு வந்து முன்ன பின்ன ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேஞ்ச் ஆகுது மற்றபடி வந்து பார்த்திங்கனா இப்போ பிளாஸ்டிக்கும் தனியாக பீசாண்ட் வந்து கொண்டு விட்டாங்க பிளாஸ்டிங்குக்கு பீஸ் ஆண்டு யூஸ் இருக்காங்க அதனால் வந்து பார்த்தோம்னா நம்ம டேஸ் வந்து எம் சாண்ட் வந்து பெரும்பாலும் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் இருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு கட்டுமான துறையில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கொஷின் ரைஸ் பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸ்லேருந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் வீடு சம்மந்தப்பட்ட டிப்ஸை பற்றி ரெகுலராக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது மாதிரி இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் இதுலேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைன்ற டிப்ஸை பற்றியும் அதே மாதிரி கட்டுமான துறையில் இருக்க நியூ டெக்னாலஜிஸ் பற்றியும் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகிற டெக்னாலஜிஸ் பற்றியும் ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணலாம் இருக்கேன் அதுமாதிரி ஜென்ரல் டிப்ஸை பற்றியும் இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஃபேக்ஸை பற்றியும் இந்த சேனல் வந்து போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன் செக் பாருங்க இன்ஜினியர் வாய்ஸ் ஆஃப் திலீப் குமார் ஒரு போட்காஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீக்லி வைஸ் வந்து ஸ்பாட்டிஃபைல வந்து எக்ஸ்க்ளூசிவாக வருது அதையும் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் ரிலேட்டடாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் மறக்காம போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்